பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. தஞ்சாவூருக்கு பக்கத்தில் குருவாடிப்பட்டிங்கிற ஊரில் மொத்தம் 344 தலைக்கட்டு. அத்தனை பேர் வேலைக்கு போயிடுவாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகிறதே கிடையாது. இவன் ஒரு விசித்திரமான பிறவி, பேர் ஆணிமுத்து, வயசு 52, 112 கிலோங்க. ஊராமுட்டு கோழியை பிடிச்சி அவிச்சு திங்கிறதுக்கு இவன் கையாளுற டெக்னிக்கே வேற. கோழி சத்தம் வெளில கேட்கக்கூடாங்கிறதுக்காக டிவி சத்தத்தை அதிகமாக வச்சு கோழியை எப்படி பிடிக்கிறான் பாருங்க. அப்புறம் அந்த அரசாங்கம் குடிச்சு பார்த்தீங்களா, டிவி, மிக்சி, கிரைண்டரு, இது போக அரிசி பருப்பு எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி நச்சுன்னு வச்சுக்கிட்டு தூங்க வேண்டியது, சமைக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இது தாங்க இவன் வேலை. எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது கிடையாது. இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணு எவன் கொடுப்பேன்? இந்த பாவியை நம்பி வெளியில் ஒரு அப்பாவி, சாரு பேர் அறிவழகை. களவாண்ட தின்னாலும் இவன் ஒரு கர்ண பரம்பரை. இலவசத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு எவ்வளவு பரவசமா தூங்க போறான் பாருங்க. வாயும் வயிறுமா. அண்ணே, அண்ணே. யாரு? நான் தானே உன் தங்கச்சி செந்தாமரை. ரெண்டு மூணு வருஷமா ஆளே காணோம், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உன் மாப்பிள்ள ஒரு சின்ன பிரச்சனையை பண்ணிவிட்டான், அதான் ஒரு 4-5 நாளைக்கு இங்கே தங்க வச்சுட்டு போகலான்னு கூட்டியாந்தேன். என்ன பிரச்சனை பண்ணா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரா இவரு? சொல் பேச்ச சுத்தமா கேட்க மாட்டேன்றானே. எந்திர மேல இந்திரா மேலங்கறல்ல. கைய ரெண்டையும் மேல தூக்குடா. காலை ரெண்டையும் அகட்டி வைடா. நரி தெரியுமா? நரி மாதிரி ஊளையிடு. எப்படி நம்ம உருட்டு மிரட்டு? செந்தாமரை நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, என் கிட்ட பண்ற சேட்டையெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட காட்டிப்படாத. எங்க ஐயா மாதிரியே எங்க அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சட்டை ஒடிச்சு போட பாத்துக்க. அண்ணே நான் பொறுப்படுறேன்னு. மாப்பிள சொல்றத கவனமா கேட்டுக்க, இது பொம்பளை இல்லாத வீடு. இங்க கூட்டுறது, பெருக்கிறது, கோலம் போடுறது, சமைக்கிறது, ரேஷன் கடைக்கு போறது எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன். இனிமே இது எல்லாத்தையும் நாம தான் சேர்ந்து செய்யறோம். என்ன பேச்சையே காணா?
ஊர் எங்க இருக்கு? ஊருகா எங்க இருக்கா? அண்ணா அண்ணா சந்தாமரா, இவன் சரிப்பட்டு வர மாட்டேன், உடனே வந்து கூட்டு போ. உன் பையனை கேட்டுட்டு இருக்கேன், ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், பேசு. அம்மா மட்டும் இங்கே வந்துச்சு, கசைக்கப்படுவேன் கசைக்கு. பூங்கோத, ஓய் பூங்கோத, என்ன வேணும்? நீயா? ஏ, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ரே. என்ன திடீர்னு ஃபேர் அண்ட் லவ்லி? அந்த கண்ணாடியடா இந்தா. ஏ கருவச்சி, அந்த ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனியே வந்தாலும் உன்னை விளையாக்க முடியாது. ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பீஸ் இறங்கிருக்கடி. யாரு? சிட்டி பையனா? ஸ்மார்ட்டா இருப்பனா? நம்ம ஆணிமுத்து சித்தப்பால, அவரோட தங்கச்சி பையனா. ஓ அப்படியா? ஆள் எப்படி? வெரி ஸ்மார்ட். ஸ்மார்ட்டா? நம்ம அஞ்சு பாரமுக மாதிரி இருப்பனா? அதுக்கும் மேலடி. அதுக்கும் மேலையா? அப்ப நம்ம பிடார மாதிரி இருப்பனா? கிட்டே நெருங்க முடியாது. வெள்ளடிக்க போறாரு. உனக்கு எனக்கு வெளிப்படுத்துக்கான அறிவுலகம். அவனுக்கு கொஞ்சம் கோழி குஞ்சுக்கு பெட்டிக்கிடங்க இருக்கு. எதுக்கு? யோ, சிகரெட் வாங்குறாயா? சிகரெட் எல்லாம் குடிப்பியா நீ? தண்ணி அடிக்கிற சிகரெட் அடிக்க மாட்டேனா? எங்க ஐயா அதெல்லாம் என்னை அப்படி வளர்க்கல. எங்க அம்மா விட்டு என்ன பால்ல பான்பராக போட்டா வளர்த்து எல்லாம் பாதில கத்துக்கிட்டாயா? அது இருக்கட்டும், சோத்துக்கு தொட்டுக்க. என்ன எலுமிச்சு மலை ஊருகா இருக்கு? ஏ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் உனக்கு என்ன வேலைக்காரனாடா? என்ன? இல்ல இல்ல, உனக்கு நான் இல்ல, சரியா கேக்கல. இல்ல உங்களை பேச, உனக்கு அழக மீசதாயா? மீச தூக்கியா? இந்த பக்கம் இருக்கு. சரி, அது என்ன வேணும்? சிகரெட் கொடுங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பீஸ் இறங்கிருக்கடி. ஆள் எப்படி? வெரி ஸ்மார்ட். சிகரெட் கொடுங்க. நான் சிகரெட் கேட்டேங்க. எங்க ஊருக்கு புதுசா வந்தா நாங்க கோல்ட் கப் தான் கொடுப்போம். நல்லா இருக்கே. அப்ப போயில என்ன வேர்ல்ட் கப் கொடுப்பீங்களா? இல்ல, பவுண்ட கொடுப்போம். சரி. ஏ புங்கத, என்னடி சார் என்ன கேட்டாலும் குடுடி. கணக்க என் அக்கௌண்ட்ல எழுதிக்கோ. நான் பர்ச்சேசிங் போயிட்டு வரேன். பாய் சார். அவ பர்ச்சேசிங் போறேன்ட்டு போய் சொல்லிட்டு போறான். எறும்ப மட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்க போறான். விழுந்துருச்சு. கஸ்டமர் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. பின்ன உள்ள உட்கார வச்சு பேசணுமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கடையில கண்டவுன நிக்க வச்சு பேசிருக்காதானே. சாப்பிட்டு. யோ மாமா, குழம்பு வைக்கலையா? குழம்பு வைக்க காசு இல்லப்பா. வேலைக்கு போறது. ஐயா வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என் கௌரவம் என்ன, உள்ளூர்ல வேலைக்கு போனா என் மான மரியாதெல்லாம் என்ன ஆவறது? அப்ப குழம்புக்கு என்ன பண்றது? வெளியில அறிவுலகம் படுத்திருப்பேன், அவன் ஜவு காயத்துல பழ விட்டு குழம்பு வச்சிருப்பான். நீ கொஞ்சம் சோமா இருக்க. கமனாச்சே, அதை வாங்கி நான் சாப்பிட முடியாது.
ஏ நானே அதைத்தான் சாப்பிட்டேன். நீ ஒரு மான கட்டை இத்திர நீ வாங்கி சாப்பிடுவ, நான் வாங்கி சாப்பிடுவோம். மகன் கட்டையை பாரு. ஏய் யாரா இத்திர ஈத்திர கிட்ட வாங்கிட்டு பீத்திர? நீ தான் இத்திர. போனா போது தங்கச்சி பையனாச்சு மாப்பிள்ளையாச்சுன்னு பொறுமையா இருந்தா மீச ஏத்துங்கிற இறக்குங்கிற முதல்ல வீட்டை விட்டு வெளியப்படா. சரி, சொத்த பிரிச்சு விட்டுரு. என்னது, யார் சொத்த யாருக்கு பிரிச்சு தரது? என்ன யாரு கொண்டாந்து விட்டா? என் தங்கச்சி. உன் தங்கச்சி எனக்கு என்ன வேணும்? அம்மா. அப்ப எங்க அம்மாக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல? இருக்கு. அதான் பிரிச்சு கூட நான் போறேன். யாராவது கதவு திறந்தாண்டா இருக்கு, உள்ள தொடரா. ஏய் உன்னை யாரா உள்ள சொல்றது? அக்கம் பக்கத்துல ஆடு மாடு தூங்குறா இல்லையா? அடிங் கருவாடு, நீ தூங்கி தொலைய வேண்டியதுடா. தம்பி, எப்ப வந்த ஊர்ல இருந்து என்ன இப்படி அழைச்சு போயிருக்கிய? நீ கறியும் சோறு ஆக்கி போடுவ. என்ன பிரச்சனை? சொத்த பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. சொத்த பிரிச்சு கொடுக்க வேண்டியதானா? யார் விட்டு சொத்த யார் பிரிச்சு தரது? இவர் உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள. இவன் உனக்கு என்ன வேணும்? மாமா. இவங்க அம்மா உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி. அப்ப தங்கச்சிக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, அப்ப பிரிச்சு கொடுக்கணும்ல? நான் சொல்றேன் சரிதானே? டேய் அப்பா, உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்? எனக்கு குழம்பு வச்சு கொடு. வச்சு கொடு. முதல்ல குழம்பு வைக்கிற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல மூடிட்டு வெளியே போங்க. மாப்பிள்ள, நானும் உங்களுக்கு ஒரு முறையில மாமந்தேன், சின்ன மாமே. ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன கத்து கத்துங்க, தப்புன்னு ஓடியாந்துறேன். ஆமா, நீ ஆணி அடிச்சது போதும், போடா. என்னடி ஆராயி, ரெண்டு நாள் வீட்டு பக்கம் ஆளையே காணா? ஆமா, உங்க கடையில இப்ப எந்த கூடுச்சு அதிகமா போகுது? வெயில் காலம்ல கோல்டு கப்பு தான் நல்லா போகுது. ஏன் போவாது? அதான் அங்க ஒருத்தன் வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்கான்ல. ஆமாடி, ஃபைனல்ஸ் கூட இந்தியா வெஸ்ட் இண்டியோட தோத்து போயிடுச்சுல. நான் சவுத் இண்டியனை பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னடி ஒளர்ற? நம்ம ஆணிமுத்து சித்தப்பா வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல. சரி, ஒருத்தர் வந்திருக்காருல, அவரும் நம்ம பூங்கோதையும் உங்க மளிகை கடையில எப்பப்பா அவர் மடியில இவ படுக்கிறதும் இவ மடியில அவர் படுக்கிறதும் கட்டி பிடிக்கிறதுன முத்தம் குடுக்கறதுன்னு எசப்பா. ஒரு நல்ல தாயா இருந்து நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அவகிட்ட ஆணிமுத்து வெளிவாடா. யாராவது வெளிவான் சொல்றேல. இப்ப ஆணிமுத்துக்கு என்ன வச்சிருக்க நீ? என்ன சரசு பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம கடையில பூங்கோதை இருந்திருக்கா, இவன் தங்கச்சி பையன் வந்து சைட் அடிச்சிருக்கான். அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். டேய் தடி மாட்டு போயில, அறிவூர் கடை உனக்கு? ஒரு ஆம்பளை விட்டு இப்படி நடக்கிறது? ஒழுங்க மரியாதை, உன் மருமண்ட சொல்லி வையாமா. என்ன சரசு பண்ற? நாம நினைச்ச மாதிரியா எல்லாம் நடக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையத்தான் எனக்கு பொண்ணு கேட்டு வந்தோம். அப்பவே அப்படி நடந்திருந்தா இப்ப இப்படி நடந்திருக்குமா? இந்த சென்னையானையும் தான் கூட வந்துச்சு. ஆமா, நானும் தான் வந்தேன். உனக்கு கழிவறை கட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒவ்வொரு தனிநபரும் அவரவர் வீட்டில் கழிவறை கட்டி அதற்கான தொகையை நமது ஊர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய ஆதாரத்தை கொடுத்து ரூபாய் 12,000 உதவித்தொகையை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்யறவங்க. டேய் நான் தப்பிச்ச கருவாடு, போடா. டேய் போடா. வெள்ள காக்கா வெள்ள காக்கா மல்லாக்க பறக்குது, வல்லு போன பாட்டி கூட பவுடர் டப்பா கேக்குது, ஜனல்ல முளைக்க வைக்க தண்ணி இல்லைங்கோ, கக்கா போன கால் கழுவ தண்ணி ஏதுங்கோ, ஜனல்ல முளைக்க வைக்க தண்ணி இல்லைங்கோ, கக்கா போன கால் கழுவ தண்ணி ஏதுங்கோ. அங்கே போய் நில்ல. அண்ணா ஏத்து விடு கக்கு சொன்னது, இதுல போய் போட்டோ எடுக்க சொல்றாரு. 100 ரூபாய் வேணுமா வேணாமா? லிட்டில் ஸ்மைல் ஏகா.
பாட போறோம் நாங்க நாகரீகத்துக்கு வாங்க வெட்டு மச்சான் குழிய தூய்மை இந்தியான்னு தெரிய ஊருல கல்யாணம் எங்க மாறுல சந்தானோ மாறுல சந்தானோ எங்க ஊருல கல்யாணம் ஊரா ஓட்டுனைய என் பொண்டாட்டி கைய ஊரா ஓட்டுனைய என் பொண்டாட்டி கைய உழுகிற காலத்துல நாங்க ஊருக்கு போயிட்டோமே அறுக்கிற காலத்துல நாங்க அருவா செஞ்சோமே ஊரா ஓட்டுனைய என் பொண்டாட்டி கைய ஊரா ஓட்டுனைய என் பொண்டாட்டி கைய வெள்ளக்காக்கா வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்க கூப்பிடுறேன் பின்னாடி பெரிய வீடு பக்கத்துல என் குட்ட தென்னமரம் இங்க பாருங்க என்னடா அது உங்களை நல்லாவே ஏமாத்திருக்காங்க அப்ப கக்கூச கட்டாமலே காசு வாங்கிட்டு போயிட்டாங்கடா அது என்னமோ எனக்கு தெரியாது எனக்கு என் 12,000 காசு வேணும் இல்லடா இப்பவே போலீஸ் போக பூரா பயில மாட்டி ஆமா ஆமா டேய் இப்ப அவங்க எங்கடா இருக்காங்க நான் கோவக்காரன் எனக்கு மட்டும் தான் தெரியும் இன்னைக்கு அங்க வந்து பாருங்க என் கோபத்தை டேய் யாரா அவன் குறுக்கு வந்து போற கழுசட ஏ மாமா ஏன் கதவை போட்டாம கைத்த கட்டிட்டு போற நான் பாவிக்கிறது எல்லாமே அரசாங்கம் கொடுத்த எல்லாம் செஞ்சேன் அது இல்லாம திண்ணையில அறிவிலகம் படுத்திருக்கேன் ஆமா கேட்க மறந்துட்டேன் அந்த அறிவிலை யாரு அவன் ஒரு இந்திக்காரனப்பா அது இல்லாமல் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் நாமளும் யாருக்காக என்னென்னவோ செய்கிறோம் நம்ம அடிக்கிறது அவனுக்கு கொஞ்சம் போகிறான் அவன் தின்ட்டு போகிறான் திம்மிங்கடா திம்மிங்க பாருங்க திண்ணி மாடு போயிரு கொசு வழியில் பட்டு கிடக்கிற பாருங்க வணக்கங்க அவனே ஒத்தாலா பாவம் ஒரு கக்குசை கட்டியிருக்கான் அதில் போய் நீ போட்டோ எடுத்து என்ன கொடுத்துட்டு என்னை ஏமாத்தி இவனை ஏமாத்தி கவர்மெண்ட்டை ஏமாத்தி 12,000 ஆட்டோ போட்டிருக்க நல்லா கட்டிருக்கா இப்பவே போலீஸ் போய் பூரா போயில மாட்டுக்கோமா மாப்பிள்ளை நல்லா முடிச்சுதான் இந்த களவானு போய் தான் மாப்பிள்ளை கட்டிருக்காமா நீ கக்குஸ் கட்டி அதுல போட்டோ எடுத்தா காசு வர எப்ப ஒரு 5 நாளுக்குள்ள 5 நாளைக்கு கட்டி கொடுத்துடலாம் நீங்க வேற என்ன குளியா தோண்டல எப்ப கக்குஸ் கட்டி எப்ப போட்டோ இவர்ட்ட குளி தோண்ட கடப்பாற இல்லங்க நான் தரேன் மம்பட்டி இல்லங்க நான் தரேன் சட்டி இல்ல எல்லாமே நான் தரேன் டேய் அப்புறம்டா அவங்க கட்டி தரங்கறாங்கல்ல இப்பவே போலீஸ் போவேன் இல்லடா பூரா பழி மாட்டி அம்மா என் 12,000 எனக்கு வேணும் டேய் இவரே சொல்லுங்க அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல அப்புறம் என்ன போலீஸ் போறேன் போஸ்ட் ஆபீஸ் போறேன் போலீஸ் போறான் போலீஸ் வந்திருக்கலடா புள்ள இருக்க வந்திருக்கீங்க போடா 5 நாள் போனா உடனே போலீஸ் போவேன் பூரா பழி மாட்டி அம்மா டேய் சொன்ன மாதிரி பண்ணணும் சொதப்படினா கொண்டே வரணும் சொல்லட்டாமா சரி சரி யோ அந்த 12,000 வாங்கி என்னைய பண்ண கறி மீன் முட்டை சூப் தின்னம்ல அதான் 12,000 இப்ப அவன் கட்ட சொல்றானே எப்படியா கட்டுவ வேற வழி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கட்டணும் மாப்பிள சீக்கிரம் நோண்டு 5 நாள்ல கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறான் வெள்ளக்காக்கா வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குது மீன் மீன் அந்த கோமாளிக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க
சுரேஷ், நீங்க இங்க சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்க, அவங்க இங்க சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்பக்குள்ள கக்கூஸ் கட்டிக்கிற மாட்டாங்க, அவங்க இப்பக்குள்ள போட்டா புடிச்சுக்க மாட்டாங்க. இப்பக்குள்ள எனக்கு 12,000 பணம் வந்துக்கிறாரு. அவங்க என்னைய கேன போய் ஆக்கல, உங்களை கேன போய் ஆக்குறாங்க. அவங்க என்னைய கொங்கா போய் ஆக்கல, உங்களை கொங்கா போய் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னைய முட்டா புண்ணகை ஆக்கல. போடாங்க. என்ன விட்டு சொல்ற? உனக்கு அறிவில்ல? அடுத்த வீட்டு கக்கூசுல போட்டு எடுத்துட்டு கரிமனுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க காசுல வாங்கி நிக்கிறேன். உனக்கு அறிவில்ல? திங்கிறப்ப தெரியல உனக்கு. எங்களுக்கு வேற வேலையே இல்ல பாரு. இவ என்ன பண்றான்னு பாத்துட்டு போய் ஊரூர சொல்றதா வேலை. இங்கிலீஷ் அப்ப போய் பாக்க வேண்டியதானே. இது என் சித்தப்பா வீடு, நான் வேலை வெட்டிடாம கூட உட்காருவேன். உனக்கு என்னடே? சில பேருக்கெல்லாம் இப்படிதான் பொறாம வந்தா தலைமுடி பத்திட்டு காத்துல பறக்கும். சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? பாத்து ஹேண்டில் பண்றது இல்ல? இல்ல, பின்னாடி பாத்ரூம் குளி தோணும் இல்ல? நீங்க இதுக்கு இவ கேக்குறதுக்கு பதில் சொல்றீங்க? ஏங்க டாவ டாவ அடிக்க, நீங்க கிளம்புங்க சார். அவ கிடக்குறா, சொல்லிருந்தீங்கன்னா ஜேபிசி எல்லாம் வர சொல்லிருப்பேன். என்னது ஜேபிசியா? அது ஜேசிபி, அது கூட சொல்ல தெரியல. உங்களை விட எல்லாம் எங்களுக்கு நாலேஜ் அதிகண்டி. நாளோட சிட்டிங் போனோம் வரணும். நான் என்ன உன்ன மாதிரி ஊர் ஊரா கட்ட வரலுக்கு கட்டு போட்டா தெரியறேன் சார். அப்புறம் ஒரு காமெடி, அதோ அங்க வச்சிருக்க பாருங்க, டப்பி. அதே குட்டி குறப்பா ஒரு டப்பி, 5 ரூபாய்க்கு ஜிஞ்சரும் 10 ரூபாய்க்கு பஞ்சம் வச்சு நர்ஸ்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. அதே ஜிஞ்சர் இல்ல சார். அதை விட முக்கியமான விஷயம், 4 மெம்பர்ஸ் செத்து போயிட்டாங்க. இவ இன்ஜெக்ஷன் போட்டு, ஐ திங்க் தட் இஸ் பாய்சன் ஊசி. அஞ்சோ இன்ஜெக்ஷன் உனக்கு தாண்டி. பெட்டர் டிஸ்டன்ஸ் மேக் சார். சாரி சாரி சாரி. எப்பா ஒரு டீய போடுப்பா. இங்க வேலைக்கு ஆள் கிடைக்குமா? என்ன வேலைக்குனா? குழி வெட்டுறது தான். அந்தா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் குழி வெட்டுறவங்க. அநேகமா எனக்கும் அவனுக்கு தான் வெட்டுவானுங்க நினைக்கிறேன். குழி ஒண்ணு வெட்டணும். எந்த ஊர்லங்க? குருவாடிப்பட்டி. என்ன மண்ணு? விலங்கல. விலங்கலையா? அதாங்க, கரைசலா, களிமண்ணா, செம்மண்ணா, செம்மஞ்சேரியா, சரளையா, மானாவாரியா, மணசாரியா? முதல்ல அதை பார்த்து சொல்லுங்க. செம்மண். செம்மண்ணா? ஐயா, அது ரொம்ப கடுமையாவில் இருக்கும். மம்புட்டிக்கு சொல்லியாத சவ சவன்னு தோண்ட முடியாத. சரி ஆண்டவா, ஏதாவது டேட் இருக்கா பாரு. நோட்டு போட்டு வேலை செய்யறாங்க. 28ஆம் தேதி கிழவி சீரியஸா இருக்குன்னு நாள் குறிச்சிட்டாங்க. ஆமா, 29ஆம் தேதி செட்டியார் பாக்க ஹாஸ்பிடலுக்கு போகணும். இல்ல ஆத்திர அவசரத்துக்கு காசு வாங்க முடியாது. 30ஆம் தேதி ஒரு ஹாஃப் டே ஃப்ரீயா? ஆமா ஆமா, ஒரு ஹாஃப் டே இருக்குதுங்க. விலங்கன மாதிரி தான். சரி, ஒரு அடிக்கு எவ்வளவு தருவீங்க? 2000ஆ? ஏய், 200 ரூபாயா? 200 ரூபாயா? ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டு 300 ரூபாயை கொடுங்களேன். சரி, வாங்கிக்கிடுங்க. சரி, டாக்டரை சொல்லிட்டு போங்க. குருவாடிப்பட்டியில வந்து ஆணிமுத்து வீடு கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க. சரி போங்க, வந்து சேருங்க. இதுவே நாக் அவுட் கேம்ல இந்தியா பாகிஸ்தான் மோதிர சூழல் இருந்தா அந்த மேட்சையும் இந்தியா பாய்காட் பண்ற நிலைமை வரும். இமேஜின் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல்ல மோதும். ஏண்டா ஆண்டாவா, நம்ம பங்காளி பசங்க இருக்காங்களே, முனை வீட்டுல குழி ஓட்டுறவங்க சித்தப்பா மாடா பாகிஸ்தான் காரங்கடா. இப்ப அவங்களுக்கு நம்ம பெருந்தன்மையோட நடந்துகிட்டா கூட அவங்க சில்லுண்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. மாப்பிள, அவங்க வெட்டுறாங்களான்னு பாரு. சும்மா தொண 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் தைப்பாரு, நான் போய் ஒரு பீடி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 1 நேரம் கொல்லிக்கட்டை வாயில வைக்கலன்னா உனக்கு இருக்க முடியாதுல்ல. Ah!
என்னது இது? வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்கு, பத்தடிக்கு கீழே இருக்கிற மண்ணை அள்ளி போட்டா நல்லா வளரும்னு சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு போலாம்னு. உங்க ஊர்ல பத்தடிக்கு கீழே மண்ணு வராதா? இந்த சரல மண்ணை போட்டா நல்லா காய்க்கும்னு சொன்னாங்க. அடிக்கு எவ்வளவு கேட்ட? 300 ரூபா. நாங்க 500 ரூபா தரோம். அப்படியே மேல வந்து ராஜா. நான் வேணா 1000 ரூபா தரேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கண்ண முடிக்கிறீங்களா? கத்திரிக்காய் செடிக்கு மண்ணு எடுக்கிற சும்மா ஆண்டவா நோண்டவான்னு தோண்டியா? உள்ள அலற சத்தத்தை கேட்டா ஏதோ நாயிட்டுதான் மாட்டிட்ட முடிச்சிருது. உன் பேர் என்னையா? என் பேரு அரிச்சந்திர. உன் பொண்டாடி பேர் என்ன? சந்திரமதி. குழந்தை இருக்க? இல்ல. டேய், லோகிதாஸ் மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறப்பேன். இப்ப பிரிச்சா 4, நாளைக்கு பிரிச்சா 3. என்ன சொல்ற? நாளைக்கே பிரிச்சுக்கோ. மாமா வரான். அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அதெல்லாம் பாரு, குழியெல்லாம் சரியா வட்டியா பாரு. மாமா சட்டி எடுத்து மூடு. எதுக்கு உயிர் போற மாதிரி ஆண்டவன் கத்துன? அது அது வந்து ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு குழிக்குள்ள இறங்கி நிக்கிறாங்க? அது ஆழம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக இறங்கி இருக்கிறாங்க. ஏன் அது மேல இருந்து பார்த்தா தெரியாதா? இறங்கி பார்த்தா நல்லா தெரியும்னு. எங்க மூஞ்சா காட்டு? அது மூக்குள்ள சத்தம். மம்பட்டி தூக்கும் போது கண அடிச்சிருச்சு. அதான் மம்பட்டி தூக்கும் போது கண அடிச்சுச்சா? என்னடா கதை சொல்றாங்க, வாய்ப்பு இல்லையே. அது இருக்கட்டும், உங்ககிட்ட கேள்வி கேட்டா இவர் பதில் சொல்றாரு. யோ, உனக்கு பதில் வந்துச்சுல, போயா. சீக்கிரம் வா, பாலத்துல உட்காந்துருக்கேன். பேசின மாதிரி காசு வாங்கிட்டு வந்துரு. கையை வீசிட்டு வந்துராத. ஆமா போயிட்டான். சரி சரி, இந்த விஷயம் பொண்டாட்டி கூட தெரியக்கூடாது. அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிரும். சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணியா? நீங்க சத்தியம் பண்ணுங்க. என்ன ஏமாத்திட்டீங்கன்னா? சத்தியமியா? சத்தியம். நீ சத்தியம் பண்ணு. சத்தியம் சத்தியம். சத்தியத்தை மீறிட கூடாது. சரி, என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், அங்க வாங்க பிரச்சனை. நீ எங்க போற மாப்பிள்ள? நீ இடியா? ஏய், நீ நாளை காலையில 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ப்போ. விளக்குச்சா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட மாட்டீங்களே? உங்களை நம்பித்தான் போற. பங்கு பிரிச்ச முத வேலையா இந்த குழி வெட்டுற வேலையை தூக்கி போடணும். எனக்கு மோதிரம், சந்திரமுகிக்கு கம்மல். ஐயா மாப்பிள, ஒரு காசு எத்தனை பவுன் இருக்கும்? 1 பவுன். சந்திரா, ஒரு பவுன் என்ன விலை இருக்கும்? ஏன் வாங்கி தர போறீங்களோ? 1000 காசு எவ்வளவு வரும்? 1 பவுன் 36000 ரூபான்னா 3.5 கோடி ரூபாய் வரும். நாளைக்கு காலையில 8 மணியோட நம்ம கஷ்டம்லாம் தீந்து போகண்டி. இந்த சொல்லிட்டாரு ஹரிச்சந்திர மகாராசன். சொல்லு, என் விதி கேட்டுதானே ஆகணும். அது காலையில குருவாடிப்பட்டிக்கு குழி தோண்ட போனல, அதான் இடம் போயே. அந்த அந்த இடத்துல சத்தியத்தை மீறிடக்கூடாது, அப்புறம் உனக்கு புள்ள பிறக்காம போயிடும். என்னதாயா உன் பிரச்சனை? தூங்க விடியா? இல்ல, ஒன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. மாப்பிள, இந்த தலாணி கொஞ்சம் நான் வச்சுக்கவா? ஓகே, டேக் இட். டீக்கி. குட் நைட். என்னையா இந்த நேரத்தில் வந்து கூப்பிடுற? ஆஸ்திரேலியா சிட்டிசன் செட்டியார் செத்து பிரேதம் பிளேட்டில் வந்திருக்கான். 1000 ரூபா அட்வான்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. காலையில் 7 to 8 அடக்கம் பண்ணணும். உன்பாட்டில் வராமல் இருந்துடாத. அவங்கெல்லாம் கோவக்காரங்க. இது ஏன் உங்க? இந்த உங்க இல்லை வேணாம். நாளைக்கு காலையில் ராமேஸ்வரம் போகிறேன். காசை நீயே வச்சுக்கோ, குழியை நீயே வெட்டிடு. ஏ, அது அம்மாவோட அஸ்தியை கரைக்கணும் கடலில். நான் போறேன். அம்மாவோட அஸ்தியா? அம்மாவை நம்ம தானே அடக்கம் பண்ணா, அப்புறம் எங்க உனக்கு அஸ்தி வந்துச்சு? இது எங்க அம்மா. பெரியம்மாப்பா? யோ, அந்த கேள்விதான் ட்ரெயின்ல அடிபட்டு அண்டன் தொண்டமா ரயில்வே காரங்க அன்னைக்கு அள்ளி போயிட்டாங்கல்ல. நான் ஊருக்கு போனோம். என்ன சாயந்தரத்துல இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்க? அடி மூக்கல போயிடுச்சா இல்ல மூளையில போயிடுச்சா? வா, போய் மசூதில போய் மந்திரிச்சுக்கிறேன். நீ போ. ஏ, நீங்க காசை கொடுங்க ஆண்டவண்ண. காலைல வருவார். இந்த சடா மணிதான் அடிச்சிருக்கு.
நல்லிக்கா போடாயே கோக்கா. செங்கடக்கா காயக்கா, செம்பாடக்கா மீனக்கா, பம்படக்கா பாவக்கா, போடா எங்கோ எக்கா. ஆட்டுக்குட்டி காலுக்கு பேட்டா பூச்ச மாட்டா கொஞ்சம் கேளு, காலு மேல காலடா ஆன்லைன் டீலடா டம்பு கிட்ட பாட்டா வச்சிக்காம பண்ணிக்காம பங்க பெரே பங்க பெரேட சுப்பனோட குப்ப கொட்ட வேண்டாம் ராஜா ஃபேமிலி குதிர கம்பாட்டோ பிதிகனி ஓட்ட பித்த பிதிகனி. கொக்குக்கு கோலக்கா ஆட்டுக்கு அவரக்கா அப்பைக்கு நல்லிக்கா போடா எங்கோயக்கா செங்கடுக்க காயக்கா சம்பாடக்கா மீனக்கா பம்படக்கா பாவக்கா போடா எங்கோயக்கா கொய்யா. அப்பாவே கனவுலே குத்திட்டியரா? ஹலோ புங்கத, என்ன நீ சின்சியரா லவ் பண்றது உண்மைதானே? அதுல என்ன சந்தேகம்? நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வருவியா? வருவேன். இப்ப வருவியா? கண்டிப்பா வருவேன். அப்ப உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வீட்டு திண்ணையில வெயிட் பண்ணு. அன்புள்ள அம்மா, என்ன மன்னிச்சிருமா? நீ என்ன நைட்டியும் போட விட மாட்டேங்கிற, ஜீன்ஸ் பேண்ட்டும் போட விட மாட்டேங்கிற ஒரு அழகான செட்டி பையனை நான் காதலிச்சுட்டேன். வேற வழி இல்லாம நான் ஊரை விட்டு போறேன். கூடி சீக்கிரம் ஒரு அழகான குழந்தையோட திரும்பி வரேன். ஆசீர்வாதம் பண்ணு மாமா. மாமா, இந்த பெரிய வீட்டை நீ வச்சுக்க, இந்த சின்னோண்டு சொம்ப நான் வச்சுக்கிறேன். இந்த ஒத்த தங்க காசை வச்சு பொழைச்சுக்க மாமா. சாவகீபம் விட்டுறாத, நான் போறேன். புங்குதா, நான் வந்துட்டு. எங்க இருக்கு நீ? ஹலோ, இங்கதான் பஞ்சார கொடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? ஏய் ஏய் புங்குதா, வா வா சீக்கிரம் வா, நான் குடு வா வா வா. முட்டு சந்து, இதுக்கு முன்னாடி யாராவது ஊரை விட்டு ஓடி இருக்காங்களா? நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆ
இதுக்கு மேல போனா புடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. காலை காலை 5 மணிக்கு ரெடியா இருக்கு, நான் வந்துடுறேன். சரி, ஏய் பாத்து போ. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு புதுமையான போட்டி நடந்துதான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதுல 2வது பரிசு யாருக்குன்னு அறிவிச்சாங்க. ஒரு பையன் எழுந்திருச்சு மெதுவா நடந்து போய் பரிசு வாங்கிட்டான். அடுத்தது 1வது பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்தனானா, ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னானா. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை. நீ தானா? நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த அந்த பக்கம் நின்னது. இந்த சந்தில் வெள்ளை வேட்டி போத்திக்கு நின்னது. கம்பளி ரொம்ப புழுக்கமாக இருந்தது, அதான் வேட்டியை போத்திக்கிட்டு வந்து நின்ன. அது என்ன மாப்ள, இவ்வளோ பெரிய வீட்டை என்கிட்ட விட்டுட்டு அந்த ஒத்த சொம்பு இத்தனோடு சொம்புன்னு சொல்லி நீ தூக்கிட்டு போயிட்டிய. இந்த ஒரு காசை மட்டும் தலைநிலை வச்சு போயிட்டா ஏன்னா மாப்ள, அதை நெத்தியில் வச்சு போயிருக்க வேண்டியதானே. ஏன் மாப்ள, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? போகிறோம், சட்டுப்பட்டுன்னு பங்கு பிரிக்கிறோம். இவங்ககிட்ட வளவளன்னு பேச்சு வச்சுக்கூடாது, வேலை நிறைய கிடக்குது. அண்ணே, அண்ணே, அம்மனாச்சு யார் ராய்வா? அண்ணே, அண்ணே யார் ராது? ஊருக்கு எனக்கு 30 நாளைக்கு 38 பணம் விழுந்துட்டு இருக்கு. 150 ரூபா மம்பட்டி அப்படி கருவு கணையை வெட்டி தோல்ல போட்டு போய்கிட்டே இருப்பேன். ரோட்ல போறவங்க என்னன்னு கேப்பாங்க. புதையல் உங்களுக்கு இல்ல, எனக்கும் இல்ல. ₹150 மம்பட்டி மூடியா. கடைசியில என்ன மம்பட்டி கிட்ட இந்த மம்பட்டி தான் உங்களுக்கும். எல்லாரும் ஒரு நாளைக்கு போறது தாண்டா. தப்படிக்கிறான் பாரு அவன், இந்த முட்டடிக்கிறான் பாரு இவன், இந்த குழி நோட்டுறான் பாரு இவன். ஏன் நீயு, நான் கூட தான் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போனோம். அப்ப நீ மண்ணுக்குள்ள போயிருவேன? ஆமாண்டா. அப்ப போனே அவனே அப்பனை சாவ கொடுத்துட்டு இருக்கான். அவனே என்ன வண்டியில
தாண்டவா தோணுனதே தோணுன ஒரு மூணடி சேர்த்து தோண்டி கூடாதா பாறையில இருந்து கொண்டு வந்து பணத்தை பாறையிலேயே போட்டு சண்டை போட்டு கிடைக்கிறீங்க. என்ன உங்களுக்கு வேட்டு சரியான ஆம்பளை இருந்து அடிச்சு போட்டு கட்டுங்க பாப்போம். யோ மாமா இங்க பாரு, இங்க பாரு. இவ்வளவு கலவரத்திலையும் எவ்வளவு கலைநயத்தோட செஞ்சிருக்காங்கடா. பொறுமையா செஞ்சிருந்தா கூட இப்படி ஒரு பினிஷிங் வந்திருக்காதுல. ஆமா ஆமா அரிச்சுதுறேங்க மண்ணுக்குள்ள. அப்ப பங்கு ரெண்டு இல்ல பங்கு மூணு. மாப்ள வண்டி நிறுத்து. அரிச்சந்திரா நில்லுடா, மயானத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், வீட்டுக்குள்ள குளிக்காம போக கூடாது. நீ போய் வீட்டுல போய் குளிச்சுட்டு ரெடியா இரு, நாங்க போய் குளிச்சுட்டு ரெடியா இருக்கோம், நீ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா. நான் வேணா உள்ள வரலங்க, திண்ணில பிரிச்சு கொடுங்க, நான் வாங்கிட்டு போறேன். அரிச்சந்திரா நீ முட்டாள் தான், ரோட்ல யாராவது நின்னு பங்கு. சரிங்க நீங்க ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறங்க, நான் வரேங்க. அப்புறம் வண்டி எடு. இந்த வந்துட்டாங்க ரெண்டு பேரும். ஏப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா நான் சொல்றது அத்தனை உண்மைப்பா. ஏன்டா ஊர்க்காரங்க எல்லாம் கூட்டி வந்து நிக்க வச்சிருக்க? என்ன விஷயம்? போகட்டு போயில போகட்டு. மனுஷன் மச்சோனா மாப்பிள்ள துப்பாக்குழி வழியா இத்தத்தண்டி பாம்பு வீட்டுக்குள்ள போயிருச்சு. பேர் சொல்லாத மாப்பிள்ள. என்னது உள்ள போயிருச்சா? ஆமா மாப்பிள்ள, போகாம என்ன செய்யும்? வெள்ளிச்சை வாக்கி விளக்கு போடணும், பூ போடணும், சூடும் சாம்பராணி ஊதுபத்தி அத்தனையும் காட்டணும். இவன் ரேசன்ல ஓசி அரிசி வாங்கி திங்கிறப்ப நடக்கிறது ராகு எது பயிற்சி வேற. அதான் பயிற்சி ஆகி வீட்டுக்குள்ள போயிட்டு நான் தாயா வரச்சேன். சாவியை கொடுப்பா பாத்துக்கிட்டு. ஆமா சாவியை கொடுமாமா, பாம்பு உள்ள போயிருச்சான். பாம்புக்குள்ள போய் படுத்துக்கு போகுது. உள்ளதான் கிடக்கு. சிவப்பு கலர் துணியை சிம்பிளை கட்டி வச்சிருங்க, அதுக்கு அடியில பிரும்பன மாதிரி பின்னி கிடக்கு. அது எங்க அப்பாவோட அஸ்தி, அது மட்டும் தொட்டாத. நீ சொம்பத்தோட பாம்படிச்சு எடுத்துட பாரஸ்ரீ சாஹிப்பும் போலீஸ் என்னையும் பிடிச்சிட்டு போயிருவாங்க. நான் விட மாட்டேன். மானு முயலு மயிலு குயிலு எதை அடிச்சாலும் கேசாமா, நான் இப்பவே போலீஸ் போவாமா. இவன் நல்லதும் செய்யறேன் கெட்டதும் செய்யறான், யாரு மாமாவன்? அப்புறம் சொல்றேன் உனக்கு. டேய் நீ போடா, போய் புடிச்சிட்டு வாடா, போடா. பாம்போட வரேன். அறிவு கடை உனக்கு பெரிய அஸ்தியை எப்படி அட வச்சிருப்ப? முட்டாப்பட. ஓட்ட கொடுக்க கூடாது, நீ சரிப்பட்டு வரணும். இந்தாங்க உங்க தாத்தாவோட அஸ்திய பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. இந்த மாமா தாத்தாவோட அஸ்தி பத்திரமா வை. நீ என்ன புடிச்சிட்டியா? பெருசுப்பா மாப்பிள்ள, பேசன் ரூபாய் கொடுத்து விடுங்க. மாறில கருவாச்சி
குமார்னு ஒரு பையன் சொன்னல, அவனோட ஓடி போயிட்டான். போயிட்டாளா? ரொம்ப லேட்டு. ஏனோ வானிலை மாறுது, பனி துளி கூடுது. என்ன பொங்கோத, நேத்து அம்மாலும் மகளும் விடிய விடிய சாணி வலிச்சீங்க போல. அவ்வளோ சாணியா? வழக்கமா எரும மாடு மேய்க்க போவ, இப்ப என்ன இந்த நேரத்துல? சின்ன விசிட்டு சார பாக்க. சார் என்ன ஓட்டிட்டாலாமா? எங்க வீட்டுல எரும மாடு இல்ல. சார் can I have your number? நீ எதுக்காக இவர் நம்பரை வாங்குற? ஹே, எங்களுக்குள்ள பர்சனலா நிறைய இருக்குடி. கம்யூனிகேஷன் மஸ்ட் நோ. நீங்க சொல்லுங்க சார். 9841399600. Thank you. அப்புறம் உங்க ஷர்ட் சூப்பர் சார். எங்க வாங்குனீங்க? திருச்சி மகாராஜால. ஐயோ, நானும் அங்கதான் சார் வாங்கினேன். சேம் பீஸ். முதல்ல உட்கார்ற. தமிழ் வெளிய போயிருக்கான், அவன் வந்துருட்டான். அவன் வந்தோன்னு பிரிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டான். சரிண்ண. தமிழுக்கு கொஞ்சம் போன போடுங்க. அரிச்சந்திரன் வந்திருக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துல வந்துரு மாமா. கொஞ்சம் இரு. 10 மினிட்ஸ்ல வந்துருவானா? ஏய், நீ பாட்டு உள்ள வச்சு பூட்டி போட்ட, காத்தும் வரல, மூச்சு விட முடியல. இல்லங்க அம்மா, இன்னும் தூங்கல. அம்மா தூங்குறதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். ஹலோ, எப்படி வருவ? சொன்னல அம்மா இன்னும் தூங்கல, தூங்குறது நான் வந்துடுறேன். யாரு அது? கஸ்டமர் கேர்மா. முதல்ல அந்த கஸ்டமர் கேர மாத்து. இல்ல, நெட்வொர்க் நல்லதா இருக்கு. நான் வந்துடுறேன். வேங்க. டைமாச்சுண்ண, தமிழுக்கு போன போடுங்க. எங்கடா இருக்க? யோ, நான் தான் வரேன் சொல்லிருக்கல. பெய், சீக்கிரம் வந்து தொல. வர வர பெய். போன போடு. சம்பவம் தானா நடக்குதா இல்ல நீங்க நடத்துறீங்களான்னு தெரியல. அன்னைக்கே புதையில பிரிக்கலாம்னு சொன்ன பங்கு நாலாயிரம் நீங்க தான் சொன்னீங்க. கேட்ட போறான்டா டேய். இன்னைக்கு பிரிக்கலாம்னு சொன்ன காம்பு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. இப்ப பிரிக்கலான்னு சொன்னா அர்ஜுந்தரா போய் சொல்றேன். இதுவரைக்கும் கத்தி உள்ள வைக்க மாட்டேன். கழுத்து அறுக்காம கத்தி உள்ள வைக்க மாட்டான்டா இந்த அர்ஜுந்தரா. இப்ப என்னதான் சொல்ல வர்ற? பங்கு ஒண்ணுங்கிற. ஓஹோ, நீ அந்த முடிவு எடுத்திருக்கீங்களோ. மனோகரா, ஒரு தடவை போதும்.
அம்மா இப்பதான் தூங்குனாங்க, அதான் லேட் ஆயிடுச்சு, சாரிப்பா. உன் பேச்ச கேட்டு நான் வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நான் விடிய காலையில் 5 மணிக்கு வந்துறேன், நீ பேக்கோட ரெடியாரு. என்ன? சரி சரியா, நான் போயிட்டு வரேன். ஹரிச்சந்திரா, மாமா, மாமா, எங்கயா போன நீ? நான் போனது இருக்கட்டும், நீ எங்க போன? யோ ஹரிச்சந்திர, எதுக்கே கொலை பண்ண? ஹரிச்சந்திர நான் கொலை பண்ணா? டேய், நீ வேற அறிவு கட்டவன. யோ, கீழ ரத்தமா கிடந்துச்சியா? அட முட்டாப்பாயில, எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சுடா. சண்டையில இந்த உலக்கை எடுத்து அவன் மண்டையில போட்டேன், அவன் என்னை கத்தி எடுத்து கிழிச்சு விட்டான்டா. ரத்தமா கொட்டிடுச்சுடா, அதான்டா இந்த ரத்தம். அவன் கீழே மயக்க மாட்டேதான் கிடந்தான். எந்திரிச்சு போயிட்டான்ல நினைச்சேன். கம்போட்டர்கிட்ட போய் கட்டு போட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையடா பண்ண. ஐயோ, கொலை கேஸ்ல மாட்ட போறோம்டா. மாட்டப்போறோம். உன் கூட தான் நான் இருக்கேன், ஏன்ட்ட போய் கேட்டேன்னா? கோவப்படாதரா. நான் பாட்டுக்கு உண்டமா துண்ட விரிச்சு உறங்கணமான்னு 7 AM தானே கடந்தேன். என்ன கொண்டு போய் பாட்டு மாப்பிள யாருன்னு பாருவேன். யோ, வாங்க போற அறிவலகனா இருக்கும். காலையில இருந்து கஞ்சி குடிச்சானா இல்லையோ? ஐயோ பாவம், என்னன்னு பாத்துட்டு வந்தாரு. அதுக்கு எதுக்கே போறிய போத்திட்டு போற? அண்ணே, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? முதல்ல விளக்கம்துரா, அதான் காசு வாங்கிட்டு இல்லடா. அது ஒண்ணு இல்லனே, இன்னைக்கு நம்ம வீட்டுல பிடிச்ச பாம்ப காட்டுல விடலாம்னு போயிருந்தேன். அந்த ரயில்வே தண்டவாளத்து பக்கத்துல உங்களை மாதிரியே ஒருத்தர், அப்புறம் நீ பாம்பு பிடிக்கிறப்ப உங்க பக்கத்துல சேவப்பா இருந்தால அவரை மாதிரியே ஒருத்தர். ரெண்டு பேத்த பார்த்தேன், கழுத்துக்கு மேலதான் பார்த்தேன், கீழே பாக்கல. அதே ஒரு சந்தேகத்துல பாத்துட்டு போலாம்னு வந்தேன். நாங்களாம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம்டா. அங்க இருக்குடா போன? அது பிசாஸ் காடுறா, அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிட போது. பாம்பு புடிச்சா அப்புறம் காட்டுக்குள்ள விடாம வீட்டுல விட முடியும்? நேரம் காலம் தெரியாம போட போட. அப்ப நீங்க வரல? நாங்களாம் அங்க வரல. போய் தூங்குடா, போட. போகக்கூட இவ்வளவு சூடா இருக்கு, வெண்டி மித்தியா சொல்லிட்டா பிள்ளைல.
ஓஹோ, அப்போ இங்க வரலையா? விடிஞ்சா தெரியும், ஏவே வந்தேன் போனேன்னு. நவடிக்கால் 5 மணிக்கு வந்துடுறேன், நீ பேக்கோட ரெடியா இரு. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நவடிக்கால் 5 மணிக்கு வந்துடுறேன், நீ பேக்கோட ரெடியா இரு. அன்புள்ள அம்மா, என்ன மன்னிச்சிருமா? நீ என்ன நைட்டியும் போட விட மாட்டேங்கிற, ஜீன்ஸ் பேண்ட்டும் போட விட மாட்டேங்கிற ஒரு அழகான செட்டி பையனை நான் காதலிச்சிட்டேன். வேற வழி இல்லாம நான் ஊரை விட்டு போறேன். கூடிய சீக்கிரம் ஒரு அழகான குழந்தையோட திரும்பி வரேன். யோ மாமா, மாப்ள போலீஸ் வீட கண்டுபிடிச்சு வந்துருவாங்களோ? அவங்க கண்டுபிடிக்கலாம் கூட, மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு வந்துருமோ? நிறைய வாய்ப்பு இருக்கு. உண்மையை உன் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்காக சுத்தியில வச்சு பல்ல உடப்பாங்க, நெகத்தை குரடை வச்சு புடுங்குவாங்க, இந்த கண்டக்கார நிரம்பு இருக்குல்ல அதை மக்குப்புல இடத்துல வச்சு கரகரன்னு அறுப்பாங்க. என்னடா சொல்ற? தயவுசெய்து நீ தான் கொலை பண்ணுங்கிற உண்மையை தயவுசெய்து சொல்லிவிடுறப்பா. நான் கொலை பண்ணலப்பா. நீ கொலை பண்ணலையா? கொடுமைப்படுத்துவாங்க, அதான் சொல்றேன். மாமாவுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பாருப்பா. வந்துருச்சு இல்ல? போற வழியில் மாத்திரம் வாங்கி போட்டுக்கலாம். சரி சரி. மணி 5 ஆச்சு, டவுனுக்குள்ள போனா தான் என்ன இது நடக்குன்னு தெரியும். சரி கிளம்பு. சின்ன பசங்களா சிகரெட் குடிக்கிறாங்க. நம்ம ரயில்வே தண்டவாளத்துல ஆக்சிடென்ட், அடிச்சு பீஸ் பீஸ் ஆயிட்டாங்க, பார்க்க முடியல. அட குடிச்சிட்டு போய் படுத்துப்பாங்க அவன தண்டவாளத்துல. பருக்கிடமுலயே அங்க போறேன். அது என்ன தலவானியா? நீ ஒரு விளங்காதவன். ஒன்றும் சொல்றேன் பாரு, விளங்காதவன் கிடைக்க ஏன்டா டீ குடிக்க வந்த விளக்க என்ன? சேதி சொல்ற ஆள பாரு, இந்தா இந்த டீ எடுத்து அவங்க கிட்ட கொடு. மாமா மேதியாரு டீ. நீங்க என்ன கொலை பண்ணுமா இப்படி முடிச்சிட்டு இருக்கிய? குடிங்க. எனக்கு டீ குடிக்கிற மூடே போச்சு. யோ, அவ ஏதோ தோராயத்துல பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அது கொலைதான சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்ற? நல்லா உலக்கி எடுத்து நடுமண்டையில நச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க, கன்ஃபார்ம். நீனே முடிவு பண்ணிட்ட? அந்த மாதிரியே சொல்றான்டா. ஆடிய பாத்தியாடா நீ? நல்லா கருப்பா சட்டையா செனத்த வளமா இருந்திருக்க, செதஞ்சு போயிட்டாயா? தடையே எதுவும் கிடைக்காது போல இருக்கு. ஏன் பதற டீ சாப்பிடியோ? நம்ம தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஒரு சின்ன தலை மயிறு கிடைச்சா போதுமையா? அவன் ஆம்பளையா பொம்பளையா கட்டையா குட்டையா பிரிச்சு மேஞ்சிருவாங்கயா? அது நம்ம உண்மை தான் கோவாலு. இந்த வந்து தமிழ்நாடு போலீஸ், இனி ஒரு பய தப்ப முடியாது. சார், நான் பிரபாகர் பேசுறேன் சார். சார், ரயில்வே போலீஸ் வந்துட்டாங்க, பாடி ஏத்தி அனுப்பிடு சார். சார், இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. இன்னும் 10 நாள் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லையோ, நாம கண்டுபிடிக்கலாம் சார். ஹரிச்சந்திர உயிரோட இல்ல, பங்கு 2 தான். ஆளுக்கு ஒரு பாதை எடுத்து ஓடி போயிடும். பங்கு 3. பங்கு 3? உங்க அம்மாளுக்கு சேர்த்து கேக்குறேன். நீ உங்க அம்மாளை உனக்கு கொண்டு போடுவாமா? அங்க பாரியா. ஏன் அங்க பாரியா? பேசாம போறான். டேய் ஒன்னதான்டா, சும்மா இருக்கு. என்னடா அது, உடக்கா மாதிரி மண்டையை கட்டிட்டு போறான். மாமா, நான் தான் கொண்டு போய் தண்டவாளத்துல போட்டேன், இவன் எப்படி எந்திரிச்சிங்க? அண்ணே, நம்மளுக்கு ஒரு டீய சொல்றது. அப்ப நேத்து ராத்திரி நீ தண்டவாளத்துக்கு வரல. அப்போ ஹரிச்சந்திரனை இவன் தான் காப்பாத்திருக்கணும். யாரு? குருவாடிப்பட்டி கோவிந்தன்,
வீட்டுக்கு போய் பாத்துறோம். ஹலோ சார், நான் தான் சார் குருவாடி வெட்டி கோயந்த பேசுறேன். இதுக்கு மேல என் ஊரை கேட்காதையும் பேரை கேட்காதீங்க. இங்க எங்க ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கு சார். கொலையா? இன்னும் 24 மணி நேரத்துல நானே கண்டுபிடிச்சு நீ பாட்டேன். யார் எவரும் எந்த வரும் கேட்காதீங்க. ஓகே சார், வைங்க சார். ஏன்னா யாரு? யோ 201 ஐயா. அர்ச்சந்திரா, உன்னை அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணதெல்லாம் தப்பு தாண்டா. எங்க மன்னிச்சிடறா, இனிமே நீ மம்முட்டி தூக்க வேணாம்டா. இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் தீந்துடும்டா. மாப்பிள்ள, நீ வந்து எடுத்து சொல்லிய விவரத்தை. யோ, பங்கு 3 இல்லை, 2 தான். ஒரு பாதியை நீ வச்சுக்கோ, ஒரு பாதியை நாங்க ரெண்டு பேர் பிரிச்சுறோம். சரியா? உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் மாப்பிள்ள. அப்ப இவனை இவனை நான் எங்கேயும் பார்க்கல. பாட பங்கு 2 பாம்பு சொம்பு கம்பு கம்பு சொம்பு கம்பு பள்ளம். இதையதானே காலையில இருந்து சொல்லிட்டே இருக்காரு. உன்னா எங்கயோ பாத்துருக்கேன். சுடுகாட்டுல ஏதோ சண்டையா, பாடகம்பரும் நடுமண்டலையும் நச்சு நடிச்சுட்டாங்கன்னு நம்ம ஆண்டவன் சொன்னாரு. பள்ளம் பங்கு டாக்டர்ட்ட காமிச்சியாமா? காட்டுனே. என்ன சொன்னாரு? மூணு நாள்ல சரியாயிருன்னு சொன்னாரு. எந்த டாக்டர்? நம்ம அலாவுதீன் சித்தவைத்திய சாலையில தான் காட்டுனேன். அலாவுதீன் டாக்டர் சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி. மாமா மாமா, இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. சரி, தங்க காசை நகையாக்குறோம், நகையை பணமாக்குறோம், பணத்தை பாதியில் பேங்க்ல போறோம், மீதியில இடம் வாங்குறோம், என்ஜாய் பண்றோம். என்ன கேஸ் மாறுது? நமக்கு டைம் இல்ல. டிக் டிக் டிக், ஃபாலோ மீ. ஓகே. யோ, இப்ப ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நீ சொல்ல போற உண்மையிலதாயா எல்லாமே அடங்கிருக்கு? தைரியமா சொல்லு. உன்னா எங்கயோ பாத்திருக்க. ஆமையா, நான் தான் ஐயா குருவாடி விட்டு கோயந்தேன் மீன் வியாபாரி. உன்னா எங்கயோ பாத்திருக்க. போடா மலை கஜா. பஜ்ஜியே நிம்மதியா திங்க விட மாட்டாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் முத்து. ஏய் சார், நான் தான் குருவாடி வெட்டி கோயந்த பேசுறேன். என் பேரை கேட்காதே, ஊரை கேட்காதே. இந்த கேஸ் கொலை கேஸ் இல்ல சார், கொள்ள கேஸ். கொள்ளையா? ஏழு 48 மணி நேரம் டைம் கொடுங்க, நானே கண்டுபிடிச்சிடறேன். ஓகே சார். ஏழு ஏழு ஏய், முதல்ல கொலைனா இப்ப கொள்ளனா? இப்ப பேச வேற விட மாட்டேங்கிறான். வேலை வெட்டி இல்லாம இருக்கிறது ஊருக்குள்ள ஒரு ரூபாயில தெரியக்கூடாது.
வாங்க வாங்க வாங்க. பாத்து ரொம்ப நல்லாச்சு, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். ஒரு டீ மெதுவா போடும், ஓட்டுருவோம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? மோதிரம் செய்யணும். தேவாமா, இவனை தெரியும் நீ என்று சொல்லவே இல்லை. மண்டையன் போனி பண்ணதுக்கு ஏதாவது சொல்லுவான். என்னண்ணே, பாம்பு விரல மோதிரத்தை போட்டிருக்கியா? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட போது. கரெக்டா சொல்றான். ஒழுங்கு தங்கம்மா, இல்ல கோலா தங்கம்மா, சட்டப்பட்டு சொல்லுங்க, வேலை ஆரம்பிச்சிருவா. காசா இருக்கு. இந்த காசு எப்படி வீங்கிட்ட? கொடுங்க. எங்க கிடைச்சிச்சு? இது எங்க மாமா பாம்பேல மாத்துங்கால வாங்கினது. எங்க வாங்கினீங்கன்னு கேட்கல, எங்க கிடைச்சதுன்னு கேட்டேன். யோ, அதாயா மாத்துங்கால வாங்கினதுன்னு சொல்ல. மாமா இவன் சரிபட்டு வரட்டும், வேற வேலை பார்க்கலாம். அப்ப நான் சட்டையை போடவா? சட்டையை போட்டு ஸ்டேஷனுக்கு போறேன். இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புதையில கிடைச்சுன்னு சொல்ல போறேன். ஒன்றரை மாசம் ஆகிட்டேவா? எப்படி இது சோழர் காலத்து நாணயம். நான் பார்த்த பக்கத்துல ராஜராஜ சோழனுடைய உருவம் பொறிச்சிருந்தது. ஆமாண்டா, கரெக்டா இருக்கு. நான் பார்க்காத மற்ற இன்னொரு பக்கத்துல தேவநாகரி அரசருடைய உருவம் இருக்கும். அவரோட வலது பக்கத்துல தாமரை இருக்கும் பாருங்க, இருக்குல்ல. ராஜராஜ சோழன் இலங்கையோட போரிட்டு ஜெயிச்சதன் விளைவா ஞாபகார்த்தமா வெளியிடப்பட்ட நாணயம் இது. விளங்குச்சா? வருஷம் 985 இருந்து 1014 வரைக்கும் புழக்கத்துல இருந்துச்சு. அதான் புதையலா இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சா? எப்பா, உன்னோட பூர்வ ஜென்மத்து புண்ணியம். உன்னோட வம்சாவளியில எவனோ ஒருத்தன் ஆஞ்சநேயருடைய அம்மா அஞ்சனையை வழிபட்டிருக்கேன். 23 வகையான பேர் சொல்லக்கூடாத மூலிகை, ஆண் வெத்தல பெண் வெத்தல ரெண்டு ஒன்னா வச்சு நடிச்சாம 2 மணிக்கு நான்மறை வேதத்துல 4வது வேதத்தை சொல்லி சிவனை வழிபட்டிருக்கேன். உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ரத்த காயம் ஏற்பட்டிருக்கணுமே. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றான். நல்லா கேட்டுக்கிறங்க. ஜனன ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் கூடி வர 2-க்கும் 4-க்கும் உடையவர்கள் சேர்க்கையில ஜென்ம ராசியில 2-ல் நிற்க, ஜென்ம லக்கணத்துல 4-க்கும் 11-க்கும் உடையவர்கள் 9-ல் நிற்க, செவ்வாய் அவர்களை பார்த்தாலும் எதிர்பாராத விதமாக புதையல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எப்படி நம்ம ஜோசியா கரெக்டா சொன்னா? மண்டைய பொளந்து கட்டறான். இங்க பாருங்க, இந்த பொன்றா மாசாரி விட்டா இந்த நாணயத்தை வேற யாரும் கையாள முடியாது. இப்ப நான் சட்டைய மாட்டவா, கதவை சாத்தவா? கதவையே சாத்திரு. எத்தனை காசு கிடைச்சது? 6 காசு கிடைச்சது. வாய்ப்பே இல்ல, 1000-க்கு மேலதான் கிடைச்சிருக்கணும். கெட்ட ரோக்கர் பம்பல இருக்க. வேலை வந்துருச்சு, இனிமே நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். மாப்ள, இத 3 பங்க பிரி. உனக்கு எனக்கு உனக்கு 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 எனக்கு உனக்கா உனக்கு உனக்கு எனக்கு உனக்கு. காசு யாருக்குன்னு சாட் புட்ரி போட்டாதான் தெரியும். சாட் புட்ரி. சாட் புட்ரியா? சாட் புட்ரி. இதுக்கு எதுக்கு அடிதண்டா தாப்பால போட்டு விளையாண்டு இருக்காங்க? தெருவுல வந்து விளையாட்டு போட்டுதானே? சில்ற பைக. சாட் புட்ரி. எப்படி வெற்றி எனக்கு தான். வாடகை கடையிலே இருக்கேன். இந்த ட்ரிப்பு சொந்தமா வாங்கிடுவேன். எவ்வளவு போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறவா. என்ன சொல்ல போற? சொல்லு. செய்கூலி சேதாரத்துக்கு இந்த பங்கு, அப்ப நான் போலீஸுக்கு போகாம இருக்கிறதுக்கு. அப்ப நீ இன்னொரு பங்கு வேணுங்கிற. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா? ஓஹோ, போய் அந்த ரிமோட் எடுத்துருவா. போ. ரிமோட் எதுக்கு? இல்ல, நல்ல பாட்டு எதுனா போடுவாங்க. இன்னொரு பங்கு சேர்த்து கொடுங்க. பாட்டு கேட்க நேரம் இல்ல. உங்களுக்கு இன்னொரு பங்கு வேணும் அதானே? ஒரு காசா ரெண்டு காசா? 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பொன்றாம். பொன்றாம் எடுத்துக்கங்க. எனக்கு இல்ல, எனக்கு இல்ல.
கக்கூசும் போச்சு, என் காசும் போச்சு. போனா போதும், பங்கு கொடுத்தா சோழி விட்டுட்டு போலீஸ்ட புரிய. இப்ப போடுற போலீஸ் குடுக்கற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொட்டும் பாங்க. எங்க கொட்டுது? சாணிதான் கொட்டுது. செய்கூலி சேதாரம் போலீஸ் எங்களே மிரட்டியணி. செவ்வாய் 11 பார்க்க, புதன் 11 நோக்கவா? உன்னை யாரா நோக்க போறா? மாமா, மண்டையம் பட்டறைக்கு போகிறோம், சாமான்லாம் ஆள்றோம், வேலையை பார்க்குறோம். மாப்ள, நம்ம பிளான் என்ன? மூட்டை பிரிச்சு சாமான் அடிக்க வை. சரி. அவன் பட்டறையில் எப்படி அடிக்கிறான்னு பார்த்தில, அதே மாதிரி அடிக்க வை. என்ன அப்புறம் அவனை அவுத்து கொண்டாந்து முதல்ல 2 செயின் செஞ்சுக்கிறோம். சரி. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் எப்படி செய்கிறான்னு நாம் கூர்மையாக கவனிச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு ராத்திரிக்குள்ளே முழுமையாக கற்றுக்கிட்டு நாம் வீட்டுக்கு போய் காசுலாம் உருக்கி நகையாக்கி பணமாக்குறோம். புரியுதா? அண்ணே வெளியிலேயும் போய் சொல்லிட்டானா? யோ, அதான் அவன்கிட்ட உழக்க இருக்குல்ல, அப்புறம் என்ன? மாப்பிள, எல்லாம் ரெடி, மண்டையனை கூட்டு மலமலன்னு வா. மாப்பிள, ஏன் இவ்வளோ நேரம்? டேய், மண்டையனை கூட்டோட நீ மட்டும் வந்து தனியா நிக்கிற? எல்லாம் ரெடி மாப்பிள. என்னையா அது? என்ன நொன்னையா, தப்பிச்சாயா? என்னது தப்பிச்சுடா? எஞ்சி வாயா. பங்கு பாட பாட பங்கு பள்ளம். நிறுத்து நிறுத்து, இங்கதான் இங்கதான். ஏங்க, 1.5 மாசம் வீடு தானே? ஆமா, நான் ஒரு பையன்தான். பையனா? வாங்க மாட்டேன், வீட்டில் இருக்கான கேளு. உங்க அப்பா எங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிருக்காரு. ஆமா, எதுக்கு? அதாவது இன்ஸ்பெக்டர்கிட்டே பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கிட்டியோ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்ப்போம். போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள உனக்கு பிடிச்சி. ஓ, வண்டியோட வண்டியோட. ஓ, அந்த ரெண்டு பேரும் நீங்க தானா? போங்க போங்க. நாட்டிலே வேண்டுதல் இருக்கு. அது நான் காணாம போய் 2 நாள் ஆச்சுன்னு என் பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றதுக்காக போயிருந்தேங்க. நம்பலாமா? சத்தியமாங்க, நம்புங்க. உங்களை நான் ஒன்றும் வற்புறுத்தலை, அழுத்தலை, கம்பல் பண்ணல. உண்மையிலே எனக்கு தொழில் தெரியாதுங்க.
எப்படி பேசலாம் பாரு. சத்தியமா உனக்கு தொழில் தெரியாதா? என்னடா நொக்காங்க, எடுறா வண்டிய. இங்க நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். என்ன சொல்லு? அதாவது பழங்காலத்து நாணயத்தை உருக்கி நகையா செய்யணும்னா குறைஞ்சது 3 மாசமாவது ஆகும். போயிட்டு போயிட்டு நான் வந்தேன்னு வச்சுக்கிறேங்க, ஊருக்காரங்க எல்லாம் சந்தேகப்படுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்கேயே தங்கிடுறேன், இங்கேயே குளிச்சுக்கிறேன், இங்கேயே படுத்துக்கிறேன். இந்த வீட்டு ராசி எப்படி? முதல்ல எல்லாத்தையும் உருக்கி பிஸ்கட்டா மாத்திருவோம். பிஸ்கட்டா மாத்திட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கோயம்புத்தூர்ல கருப்பு கொண்ட வீதியில நாராயணன் ஒருத்தர் இருக்கான். நீங்களா பார்த்து இந்த 7 ஆசாரிக்கு ஏதாவது செய்யுங்க. செஞ்சிருவோம். அந்த காசை கொடுங்க. மிச்சத்தையும் போய் எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ள போய் சிம்பு எடுத்துட்டு வாங்க, போங்க. நான் பார்த்து. ஐயோ, இங்கதான வச்சோம். மாமா என்னடா வந்து தொலையா? ரொம்ப காணையா? என்னது ரொம்ப காணாமா? எங்க வச்ச? என்ன டிஸ்கஸ் பண்றாங்க? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன், விளையாட்டு பண்ணாத. திரும்ப உழக்க வரமோ? சச்சா டேய், முதல்ல அர்ச்சந்திரம் வந்தானா, அதுக்கப்புறம் மயானத்துக்கு போனோமா, திரும்பி வீட்டுக்கு வந்தோமா, பாம்பு வந்துருச்சா, மறுபடியும் அர்ச்சந்திரம் வந்தானா? உங்க டெண்ட கதையை கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, விளையாடாத. டென்ஷன் ஆகாத. என்ன நீ முதல்ல நீ எடுக்கலன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் நான் எடுக்கலையா? இந்த பொன்றா மாசாரி விட்டா இந்த நாணயத்தை வேற யாரும் கையாள முடியாது. தும்பு எங்கயா? தும்ப காணையா? மாமனும் மருமகனும் சேர்ந்து சொம்ப ஒளிச்சு வச்சுட்டு என்ன கூட்டியாந்து உட்கார வச்சு நம்ப வைக்கணும்னு நாடகம் ஆடுறீங்க. நம்பிட்ட மாமா, தும்பு கிடைச்சிருச்சு. அதத்தாங்க சொல்றேன், எடுத்துட்டு வாங்க. 4 பேருக்குத்தான் தெரியும், நாங்க எடுக்கல. ஒருத்தன் அடிபட்டு மண்டை குழம்பு போய் கிடக்குறான், மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்தன் தான். எங்க தும்பு? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. 5வது ஒருத்தனுக்கு தெரியுங்க. நீ கட்டி போட்டு வெளியில போயிட்டீல, அதுக்கப்புறம் என் முனங்கள் சத்தம் கேட்டு எலி பிடிக்கிற ஒருத்தன் உள்ள வந்தா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொன்னாதான் அவுத்து விடுவேன்னு சொன்னா. நானும் உசுருக்கு பயந்துகிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஊர் பேரை மட்டும் கேட்டுக்கிட்டேன். எந்த ஊர்? அவன் புளிப்பாடிங்க. வெயில சிக்கல் நீங்க வர போங்க. காலையிலிருந்து 80 ரூபாய்க்கு உட்காந்துருக்கான். இவனா எடுத்துருப்பா? மாமா மாப்ள, எனக்கு மண்டை மலைதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ இல்லங்க, சத்தியமா சொல்லுங்க. அவன் தான் இல்லங்க, நான் சொல்றது நம்புங்க. அவன் தாங்க எடுத்துருப்பா. வேணா கீழே போய் விசாரிக்கலாம். வாங்க. ஆமா வாங்க. இந்த இருக்கான் பாருங்க. டேய், அதை எங்க வச்ச? எதை எங்க வச்சிருக்க? புடிச்ச கவிதாரி வா, எங்க பா பிடிக்க விட்டீங்க. மேலண்டு கைய கையண்டு கத்தி வந்த 4 கவிதாரி அப்படியே ஓடி போச்சு. பாத்தீங்களா, நம்ம என்ன கேக்குறோம், அவன் என்ன சொல்றான் பாருங்க. நேத்து புதையில பத்தி சொன்னே, அதை எடுத்து எங்க வச்சிருக்கொலுசுக்கு பல்லு வளர்க்கறவனும் பாம்பு பிடிக்கும் சேர்த்து எங்கிட்ட விளையாட்டு காட்டுங்களா? சொல்லுங்க. நம்பாதீங்க. நிறுத்துக்கடா.
நீங்க நாலு பேருமே எடுக்கலனா வேற எவன்டா எடுத்திருப்பான்? எதை? நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அதைத்தான். நீ எப்படா வந்த? மூணு நிமிஷம் ஆச்சா? மூணு மணி நேரம் ஆச்சா? அப்ப மூணு நாள் ஆச்சு. என்னைக்கு அரிச்சிந்திர மூக்களை அடிபட்டு ரத்தம் கொட்டுச்சு அன்னைக்கு இருந்தே உங்க ரெண்டு பேரையும் நான் ஃபாலோ பண்றேன். வளைஞ்ச காலை வச்சுக்கிட்டு. எஸ் எஸ் எஸ். சரி, இப்ப உனக்கு என்ன வேணும்? ஒன்னும் இல்ல, இந்த தங்க சுரங்கத்துல இறங்கி நானும் வேலை செய்யலாம்னு ஆசைப்படுறேன். ஐயோ, இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறவா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். அவர் சொல்றது நாலு பங்கு இல்ல, அன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்க பாம்பு கம்பு சொம்பு. யோ ரஞ்சிதி போடியா. ஏ மாமா, சொம்பு இப்ப எவன் கையில் இருக்கும்? சுத்தும் நாயகனே நாங்க உன்ன மீறியா, பக்கம் தானே கெட்டியா, பார்த்து கூவம் கெட்டியா, பட்டு நினி நல்ல சேர்த்து சீக்கிரமா சூறையா. வேலவா படி வேலவா, பால் கொடம் தூக்கி வந்து ஆடவா, முன்னாடி ஆடவா, அரோகரா பாடவா, உன்கிட்ட
வந்து குட்டி கர்ண போடவா. ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? பாரு, இந்த காலை வச்சுக்கிட்டு எனக்கு தெரு தெருவா அலைய வைக்கிற, பேசாம குடுத்துறா. டேய் அறிவுலகா, ரொம்ப குடுறா. என்னையா சத்தத்தை காணு. அப்ப இவங்க எல்லாரையும் உனக்கு யாருன்னு தெரியாது? தெரியும், ஆனா பழக்கம் இல்ல. புரியல? பழக்கம் ஆனா தெரியாது. புரிஞ்சிருச்சு. உக்கார். ஏய் பிச்சைக்காரங்கிட்ட போய் போல போ. ஐயா. என்னையா? அந்த சொம்பு. ஆ ஏய், இந்தா போகிச்சதை கொண்டு போ. ஐயோ, திரும்ப இவங்கிட்ட கட்டி உருளணுமா? இருந்திருந்து ஒரு புத்தி சுவாதனம் இல்லாத வீட்டை போய் சென்ற விட்டு நடந்திருக்காருங்க. முட்டா போயிலுங்க. ஐயா, இவன் எங்க போறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பின்னால போய் அடிச்சலான்னு பாக்கியடி. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. இப்ப இவர்கிட்ட மூணு கேள்வி கேப்பேன், அதுக்கு அவர் சரியா பதில் சொல்லிட்டாருன்னா புத்தி தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனா புத்தி தெளிவாகலன்னு அர்த்தம். பாய், கேக்குறதா கேக்குறீங்க? கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேக்குறீங்களா? தம்பி, பேர் என்ன? அலாவுதீன். ஏங்க, அவரு உங்க பேரை கேக்குறாரு. ஹரிச்சந்திரன். இன்ஷா அல்லாஹ். அந்த ஹரிச்சந்திரன் பேர்ல இந்தியாவில ஒரு கோயில் இருக்கே, அது உனக்கு தெரியுமா? வாரணாசி சிவன் கோயில். அவர் கடைசியா எங்க வேலை செஞ்சாரு சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு. யோசிங்க. மயானத்துல எல்லாம் முன்னாடி வந்தா. நான் அர்ச்சந்திர. மை பொண்டாட்டி சந்திரமதி. நீங்க வைத்தியர் அலாவுதீன் சரிதானே? வாடி போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஏன்பா, நீ விட்டு உள்ள தெரியாது சொல்லிட்ட. இன்ஸ்பெக்டர் அம்மா பத்தி என்னன்னு பாப்பல? உன எனக்கு தெரியுமாடா. அப்பா, யாரா நீ? யாரா நீ? ஏற்கனவே அவன் கையில கட்டு. அம்மா, நீ நீ என்ன மண்டல குழம்பு வச்சு மண்டை அடி படிச்சு நீ பாட்டு ஓம்பாடு பேசிட்டு இருக்க? அம்மா, நான் உண்மை தானே சொன்னேன். என்ன உண்மை சொல்ல? அப்படி தான திரான். என்ன பாலா கேப்பா தரா பண்ணிக்கிறீங்கப்பா? எல்லாரும் உன்னதாப்பா டிராவல் பண்றா. அதான் தெரிய மாட்டதே. அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஒழுங்கா இருந்தேன். கொண்டு பாத்தியா மாமா இவன் பண்ற? நீ என்னையா? யாரா நீ? யாரா நீ? உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஒரு அடி வெட்டி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அதானே? ஏய், என்னடா வெளிய சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வெளிய வந்து விட ராஸ்கல். பிச்சு போடு பிச்சு. வந்து ஐயா
ஐயா வணக்கங்க. என் பேர் அர்ச்சந்திர, இது என் பொண்டாட்டி சந்திரமதிங்க. மயானத்தில் குழி வெட்டுறதான் என் வேலைங்க. ஒரு நாள் ஆணிமுத்துன்னு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டு கக்கூசுக்கு குழி தோண்டணும், எங்களால் தோண்ட முடியல, நீங்கள் வந்து தோண்டி கொடுங்கன்னு சொன்னாருங்க. சரி, நானும் என் கூட குழி வெட்டுற ஆண்டவனும் போய் தோண்டணுமுங்க. ஒரு ஒரு அடி தான் தோண்டியிருப்போம், புதையல் கிடச்சதுங்க. ஸ்டாப், புதையல என்னையா சொல்லுத? புதையல் ஸ்டாப்யா. பாப்ளோய் சொல்லுங்க மாமா. முருகன் கடையில் போய் வழக்கம் போல் பஜ்ஜி வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ ஐயாண்ணா தெய்வான கடையில் போய் சட்னியை வாங்கிட்டு வாங்க. அப்பவே நான் பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னங்க. இப்ப பங்கு போட்டா 4 பங்கு ஆகும். ஸ்டாப். ஏமா, உன் புருஷன் சொல்றதெல்லாம் இவர் பேரே அர்ச்சந்திரன் தாங்க. அப்படிதான் உண்மையா தான் இருக்கும். புறப்படுங்க. மறுநாள் வீட்டுக்கு வா, 3 பங்கு கழிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சொல்லுங்க சார், பக்கத்துல வண்டி தெல்ல ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் வாப்பாடா, வந்துட்டீங்களா? வண்டி தெல்லுங்க, வண்டி தெல்லுங்க. ஏய் நீ எப்படி ஐடியா? அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனா, மறுநாள் வீட்டுக்கு போனேனா நான் பேச ஆரம்பிச்சா அவங்க சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் ரைட் ரைட். என்னடி சொல்ற? செயினா அத்தடாயிலா? ஆமாக்கா. அங்க விக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா? என்னடி நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. இலை, நீ திருச்செந்தூர் போறம்னு சொன்னா இங்க லாந்திடு தெரியுதா? போலியா? கால போத்தே. போதியா? ஆமா, இப்போ எங்க போய்கிட்டு இருக்க? குதுவாட்டே. குப்பாட்டியா? குருவாடிப்பட்டி தான் சொல்லுதானோ. ஏய், நாங்களும் அங்கதான் போறோம், பின்னால ஏறிக்க. ஏ, கதவை திறந்து விடியா. இல்ல, கதவை மெதுவா சாத்துல, கலண்டர போகுது. ஏய், திருச்செந்தூருக்கு ரூட் எப்படா எனக்கா தெரியுமா? ஏய், இந்த கடைக்கிற திருச்செந்தூருக்கு ரூட்டு தெரியாதா? தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, இந்த பக்கம் காளையார் கோயில், இந்த பக்கம் திருப்பத்தூர், அங்கிருந்து திருப்பரம் கொண்டிருந்த அண்ணா திருச்செந்தூர், இதான் ரூட்டு. நீ என்னப்பா இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்ற? நான் சொல்றேன் கேளு. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, விழுப்புரம், அப்படியே அரியலூர், நெய்வேலி, இதான் ரூட்டு. ரூட்டு சொல்ற மூஞ்ச பாரு வேளங்க. வாய முடியா, நம்பர் ஒன் ஆசை தெரியுமில, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேங்க காது குத்துறதுக்கு. நீ அரேபியாக்கு ரூட் சொல்ற மாதிரி சொல்ற. டேய், நீ சொல்ற, அது எங்கயா இருக்கு? இவங்க எல்லாம் ஆத்த கூட கடந்திருக்க மாட்டாங்க. வெண்ண திறந்து வரும்போது தாலி உடஞ்ச கதையா? எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உடச்சிட்டேன். இப்போ யாரா இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? போலீஸ் 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 ஓடி 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 அப்ப மேல ஒரு ஒண்டிக்குவா. ஒண்ணு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல, ஸ்டேஷன்ல அந்த ஆஹா. ஐயா வணக்கங்க ஐயா. ஏன் நான் ஒன்றும் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். ஏல, அன்னைக்கு ஸ்டேஷனில் கேட்கும்போது தெரியான பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். இல்லை சார், தெரியான பழக்கம் இல்லை. புரியலை. இல்லை சார், பழக்கம்னா தெரியாது. புரிஞ்சிருச்சு. ஏல, ஹரிச்சந்திரன் தெரியுமா? ஆ, தெரியும் சார். நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நாடகத்தில் பார்த்துருக்கேன். ஏலே, நான் அந்த ஹரிச்சந்திரனை கேட்கல, சிமெண்ட்ரி ஸ்டாஃப் அர்ச்சந்திரன் தெரியுமா? சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். மயானத்துல வேலை செய்யறானே அந்த அர்ச்சந்திரன் கேக்க. அவன எனக்கு தெரியும், மண்டையில அடிபட்டு மூளை குழம்பி போய் வீட்டுல கிடக்குறான். அவனுக்கு புத்தி தெரிஞ்சிருச்சுல. ஏய், நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தேசவிரத செயலை செஞ்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? டேய், பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம்னு உங்களுக்கு தெரியாதாடா? சார், தெரியாது சார். தாமிரபரணிக்கு தண்ணி காட்ட பாக்கையிலால இப்ப பாருங்களேன் முத்து விஜயன் யாருன்னு காட்டுறேன் சார். மேலதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்க சார். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். நோ, எனக்கு கெஞ்சிறது பிடிக்காதுல. என்கேஜ். சொல்லு மரகதம். ஆமா, அன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நம்ம பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எத்தனை பவுன் கேட்டாங்க? 45 பவுனுங்க.
50 பவுன் போடுறேன்னு சொல்லு. அதுல ஒரு பவுன் கூட குறைச்சி போட மாட்டேங்கிறத கண்டிஷனா சொல்லிரு. என்னல அப்படி பாக்கிய? இந்த புதையல கொண்டு போய் அரசாங்கத்துல கொடுத்தா என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிய? இவங்கெல்லாம் எங்க தொழில்முறை பார்ட்னர்ஸ். சின்ன ஒரு பிசினஸ் மீட்டிங். எல்லா பேருந்து பக்கம் நில்லுங்களே. கூட்டம் ஜாஸ்தியா இருக்கானுங்களே, பங்கு ஜாஸ்தியா போயிடுமோ? 1, 2, 3, 4, 5, 6, 7. யோ, அப்ப நம்ம பங்கு? அவரு மட்டும் ரெண்டு தடவை வந்துறாரு. என்ன இவருக்கு மட்டும் ரெண்டு? அப்பா, அந்த புதையில எங்க வச்சிருக்கீங்க? எல்லாரும் பங்கு வச்சுக்கலாம். நீங்க டேபிள்ல வச்சு சுத்துனீங்கல்ல, அதுதான் புதையில். பச்சைய கட் பண்ணும் போது கேட்ச் பண்ணி புடிச்சு சாப்பிட்டானே அவனா? இல்ல கமலாச்சி, எஸ் அது அப்பவே கிளம்பி திருச்செந்தூர் போயிடுச்சு. அவன் திருச்செந்தூர் போகல, வெளியில தான் இருக்கான். பையன் உக்கிரமா இருப்பான் சொம்பு எடுத்து அடிச்சான் ஊருக்கே தெரிஞ்சு போயிடலாமா. என்ன இது பூங்கோத? என்ன லேசா நினைச்சு தர்றாங்க அவங்க? இந்த கோவிந்தனோட கோபத்தை பத்தி அவங்க தெரியாம தர்றாங்க. என் 12,000 வாங்காம விடவே மாட்டேன் அவங்கள. ஹிரியா, என்ன போலீஸ் வண்டி ஊருக்குள்ள வருது? ஏய் நிறுத்துடா. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். இவங்களோடைய சொல்லுங்க. இது போதாதுன்னு கோவிந்தன் ஒருத்தன் கட்ட கக்கூசுல இவன் போய் போட்டோ எடுத்து வந்துட்டு நானும் கட்டேன் சொல்லி ஒரு 12,000 ஆட்டை போட்டு போயிட்டான். இப்ப நான் வெளியில போக முடியல, வர முடியல. அவன் இந்த கோவிந்தனை குறங்காட்டிட்டு இருக்க 12,000 ரூபாய்க்கு. இப்ப நான் அவனுக்கு 12,000 ரூபாய் கொடுக்கணும்னா சும்மா இருக்கிறல்ல? இவன் சொந்தமா கக்கூஸ் கட்டி அதுல போய் அவன் ரெண்டு போட்டோ எடுத்து கொடுத்தாதான் அவனுக்கு 12,000 ரூபாய் கொடுக்க முடியும். உங்களுக்கு 12,000 ரூபாய் தானே பிரச்சனை. தலைவரே, 2 நாள்ல கட்டி கொடுத்துறாங்களாம், அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. உங்களை நம்பி போறேன். நீங்க சீக்கிரம் புறப்படுங்க.
நான் பாத்துறேன் தலைவர் போங்க. ரெண்டு நாள் கட்டு. என்னனே நீங்க இங்க வரலமா இந்த இடத்துக்குலாம்? எல்லாம் உங்க கக்கூஸ் பிரச்சனை தான், வேற என்ன? இந்த கக்கூஸ் பிரச்சனை நீ சும்மா விட கூடாது. இன்னைக்கே பைசல் பண்ணி அது விட்டு போ. என் காதுல வாழ்க்கை கெடுத்து சண்டால நீ பட்டானே. நான் என்ன உன் வாழ்க்கை கெடுத்து? நீ தான் கெடுத்து. நான் கூட தவிச்சு நீ ஏன் லவ் பண்ண? நீ லவ் பண்றன்னு தெரிஞ்சது நான் என்ன ராசு லவ் பண்ணிருக்கா? அவன் எவனே கூட ரிப்போர்ட் பண்ணி ஓடி போயிட்டா. இப்போ வந்து லவ் பண்றா லவ். இவன் அன்னைக்கு கெடுத்தா இன்னைக்கு கெடுத்தா. என்ன நடக்குது? அடங்க அடங்கறானே. அடுத்து ஏன் 30 வருஷம் பைய நீ கேட்க வர மாட்டடா. மீனு மீனு மரகதம், நம்ம பொண்ணு கன்ஃபார்மா அவ்வையார் தான். தலைவரே டேக் யுவர் சீட்டு. ஏலே நீங்களும் சீட்டு. தலைவரே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. இது சோழர் காலத்து காயின் நினைக்கிறேன். எங்க அம்மா பாத்திரம் விளக்கும் போது கிடைச்சது. இத கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சோம்னா நமக்கு தக்க சன்மானம் கிடைக்கும் நினைக்கிறேன். கடையில உட்காந்து தங்கத்தை இழக்கிறது இங்க வந்து இழுக்கு. நம்பர் ஒன்னா சரி வேலையை காட்டுறியா? அப்ப 10+1+1 கூட்டத்துல சேர்ந்துருச்சு. சார் இதுக்கு மேலேயே ஆள் சேர்க்க முடியாது சார். தயவு செய்து பிரிச்சிருங்க சார். நீங்க எல்லாம் இப்ப வந்து சார் தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நான் தான் சேஃப்டி சைடுக்கு ஒரு போன் பண்ணேன். 100 நாள் திட்டத்துல வேலை செய்யறவங்க பாவம் ஏழைங்க. ஏ உள்ள விட்டு அடைச்சு கதவு மூடு. வாங்க வாங்க வாங்க. கன்ஃபார்ம் யாருக்கும் கிடைக்க போறது இல்ல. மரகதம் என்ன மன்னிச்சு. உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. சார் இந்த கூட்டத்துக்கு பிரிச்சாலே ஆளுக்கு 2 காயின் வருமோ வராதோ. இதுக்கு மேல ஆள் சேர்க்க முடியாது சார். தயவு செய்து சட்டுப்பட்டு பிரிச்சு தொலைங்க. மாப்ள ஒரே ஒரு அடி சிரமம் பார்க்காம தூண்டிருந்தோம்னா இப்படி இந்த அளவுக்கு வந்து நிக்க தேவையில்லையே. அடுத்த அட்டாக்கு யாரு? தொல்லியல் துறை. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியம்னு தெரியுமா மிஸ்டர் முத்துவிஜயன்? ஊரை எல்லாம் கூட்டு வச்சு புதையில பங்கு பிரிக்கிறீங்களா? பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், அங்கதான் கொண்டு வராமல் இருந்தோம். நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் தஞ்சாவூர் தாலுகா ஆபீஸ்க்கு வரணும் நீங்க எல்லாரும். ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா எங்க ஆக்சன் வேற மாதிரி இருக்கும். கல்யாணம் வண்டி அடி சீக்கிரம். யார் பாய் தும் தும் ஐ பாய் காப்புடி சுப்புடி சொல்ல யார் பாய் 1000 ஒரு காசு 1000 ஒரு காசு. தம் தும் யார் பாய் தும் தும் ஐ பாய் காப்புடி சுப்புடி சொல்ல யார் பாய் 1000 காசு 1000 காசு.
தூந்தும் யார் பாய் தூந்தும் ஐ பாய் காப்பிடி சுப்பிடி சொம்புக்குள்ள யார் பாய் தாங்கும் யார் பாய் தூந்தும் ஐ பாய் காப்பிடி சுப்பிடி சொம்புக்குள்ள யார் பாய் ஆயிரம் பொது காசு என்னதான் லவ் பிரச்சனை இருந்திருந்தாலும் இந்த ஆணிமுத்து பைய ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அழகா பிரிச்சிருந்திருக்கலாம். இத்தனை பைய அடிச்சு வச்சு ஆக போறான்னு தெரியலையே. நான் தான் அவசரப்பட்டு விழுந்துருச்சு. எடுத்துக்கடா கோவிந்தா கோ கோ கோ. யார அவங்க? அப்ப சொம்பு இங்கதான் சுத்துதா? போச்சியா? பூமிக்கு ரெண்டு அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், உனக்கு தெரியாதா? அதத்தாங்க நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கா. என்ன சொன்னாரு? அவரவர் நிலத்துக்கு கீழே இருக்கிற பொருள் எத்தனையும் அவரவருக்கு தான் சொந்தம்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு. அதத்தாண்டா நானும் சொன்னேன். வெங்காயங்களா? நம்ம சொத்தை காப்பாத்திக்க வந்தாலே சென்ற முறை நாம் கயிற்றை எவ்வளவு உயர்த்தினோம்? ஒரு அடி. இம்முறை இரண்டு அடி உயர்த்துவோம். உலக்கை உயர்த்து. அப்படியே சிலை போல் கண்களை மூடிக்கொள். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டத்தை சேப்பான்னு தெரியும். ஆனா ஊரையே சேர்த்துட்டானே. கடை வாங்குறது உறுதிதான். கயவர்கள் தப்பித்து விட்டார்கள். அரடி இறக்கு. ஆகட்டும் ஆண்டவா. ஐயோ மாமா, நீ தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியா? வெற்றி சடாமுனி சாய்ந்து விட்டார். நான் பிரிச்சு கொடுத்துறேன். இனிய மாதிரி எனக்கு இத்தனை சொத்து வந்து இருக்கு, நீ ஏகட்டே வேட்டாங்கல. வெண்டி முத்தியா செம்பே குடுத்துடறா. விடாரா, நிக்காத ஓடுறா. வெண்டி முத்தியா அள்ளி கொடுத்துடா. எனக்கு குளிச்சு பல்லு வைக்கிறதாலும் நான் காசு சம்பாதிச்சிருக்கலாம். டேய் விடாரா, அங்கேயாடா இருக்க. எவ்வளவு நல்லது பண்ண உனக்கு. ஏன் மண்டையவே உடைச்சிடா. நான் தான் முதல்ல புதையல் தோண்டி எடுத்தேன். புதையல் எனக்கு தானே சொந்தம். யோ, புதையல் கடைச்சன்னு சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு வேண்டிய வேலை படுறான். எதுக்கே டென்ஷன் ஆகிறீங்க? அவங்க அவனே அறுத்துக்க போறா. அப்ப இப்ப எவங்க ஐடியா சிக்கும் அழைச்சிட்டு இருக்கே. குத்து கூட சரிச்சு போறேன். கௌதாரி புடிச்சிருந்த உன்ன பங்குல ஒண்ணு சேர்த்தா எங்களை குத்தியா? குத்தா குத்தா. சென்னை ஒரு செட்ல வர தமிழ் சிரமம் பார்க்காம ஒரே அடி வெட்டிங்க. திரும்ப திரும்ப சொன்னா டென்ஷன் ஆயிரும். நீங்க வாடா முட்ட மாட்டே. டேய் உடைஞ்சிராதடா. டேய் உட்கார்றா உட்கார்றா. ஏண்டா ஆம்பள பொம்பள தெரியாம மடியில உட்காரேடா. மானங்கட்ட அறிவு இல்ல. வாடா இந்த மூஞ்சி பாரு. உரு போனு தான்டா பண்ணே. ஏண்டா இவ்வளவு கூப்பாடு? வாங்க பிரசிடண்ட் உள்ள வாங்க. குந்துங்க. நீங்க எல்லாம் கதையா இருக்கீங்களா? எனக்கு வார கோபத்து கோவங்க. வெண்டி முத்தியா வேணாம் அப்படி தடுக்கிறாரு. கடை போச்சு, கடை போச்சு, கவுதாரி போச்சு, மொத்தமா பொழப்பே போச்சு, என் பொண்டாட்டியும் போச்சு. வந்துட்டாடா ஜேம்ஸ் பாண்டே. நீங்க எல்லாரும் இங்கதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வந்தேன்.
உன்லையும் இல்லை, உன் கையிலையும் இல்லை, இவங்க கையிலையும் இல்லை, அவங்க கையிலையும் இல்லை, வெறும் கையில் தான் ஓடித்துறாங்க. ஏ இவ்வளோ பெரிய பூரா போய்கிட்டு பார்த்துட்டு இதாக இருக்குல்ல. எங்க சொல்லு மரகரம், மாப்பிள்ள வீட்டுக்காரன் அங்கேயே இருக்கு சொல்லு. சரிதானே, பூமிக்கு ரெண்டு அடிக்கு கீழே கிடைச்ச தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் தெரியாதாடா. இந்த விஷயத்தை எத்தனை வாட்டிடா ஓட்ட பந்தயம் வைக்கிற? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதுரா, கொடுத்துடுறா, கொடுத்துரு, கொடுத்துரு. ஆலிஸ் வெல்ரா அம்னாச்சி பாய். ஆயிரம் பொது காசு யாராவது கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். கை தூக்க சுற்று போற. எந்திரி ஹலே ஹலே, என்ன இந்த பக்கம் வா, நீ வா, உடனே மட்டும் தனியா சொல்லு. ரைட் ரைட் இல்ல, அங்க ஊரில் தாண்ட வரைக்கும் தூக்குற கை ஏறக்கூடாது. பூமிக்கு ரெண்டு அடிக்கு கீழே கிடைக்கிற தாது பொருள் எல்லாம் கவர்மெண்ட் தான் சொந்தம், இவங்களுக்கு தெரியாத போல இருக்கு. எறா வண்டிய மாமா, அவங்க திரும்பி வராங்க போல இருக்கு. ஆமாண்டா, ஏய் அவங்க திரும்பி வராங்க, கையை தூக்குங்க. ஏ இது அந்த வண்டி இல்லப்பா, வண்டி நம்பர் வேறையா இருக்கு, கையா இருக்குங்க. தொல்லியல் துறை, தொல்லியல் துறை. பூமிக்கு ரெண்டு அடி, பூமிக்கு ரெண்டரை அடிக்கு கீழே இருக்க எல்லா தாது பொருளும் அரசாங்கத்துக்கு சொந்தம் அதானே. இப்படிதான் தொல்லியல் துறைன்னு சொல்லி ஒரு கும்பல் சொம்ப தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. தான் ஒரிஜினல். அப்ப வந்தவங்க சார், அந்த டூப்ளிகேட் எங்க வந்துறாங்க போல. அப்ப டூப்ளிகேட், ஐயோ டேய் போங்க, நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டோம். வாங்க சார், வண்டி அடியா, நம்ம வண்டி மாதிரியே இருந்தா போற வண்டி வந்துச்சுல. அப்பவே நான் சண்டை, யாதிக்கு சண்டை போட்டோம், கோயில் திருவிழாக்கு சண்டை போட்டோம், பாலா போன கிரிக்கெட்டுக்கும் சண்டை போட்டோம், இதை மட்டும் சண்டை போடாம பிரிச்சுக்கலாம் பார்த்தோம், அதையும் அடிச்சிட்டு போயிட்டாங்களா. யோ நீ ஏதோ சொன்னீங்க ஜென்ம ராசி ஜென்ம லக்னம்னு. ஆமாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அது இருக்குமோ என்னமோ, அதான் அடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பாருங்கப்பா, எங்களுக்கெல்லாம் தங்கத்து மேல ஆசை இல்லை, அவங்க இன்னும் முன்னையம்பட்டி தாண்டி இருக்க மாட்டாங்க. எவனுக்கெல்லாம் திராணி இருக்க போய் உருண்டுக்குங்க, பரண்டுக்கு பிடிச்சிக்குங்க, இதனால பொழப்பு கெட்டது தான் மிச்சம். கீழே விழுந்த காசை போய் எடுத்துட்டு வா. ஏறி உட்காரு. மாப்பிள, எப்படி மாப்பிள இது? என்னப்பா ரெண்டு பேரும் பழைய கஞ்சிய ஈ ஓட்டிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கீங்க, ஏன்ட கேட்டிருந்தா சுடுசோரே கொடுத்துருப்பல்ல. என்னப்பா பண்றது, நாங்க ரெண்டு பேரும் ஏழைங்க, நீயா மீன் வியாபாரி, நீங்க ஏழைங்க பங்காளி, நான் உங்க ஏத்து விட்டுக்காரேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு புதையல் உங்ககிட்ட தான் இருக்குன்னு. ஒழுங்காமறியா எனக்கு பாதி பங்க கொடுத்துருங்க, இல்லாட்டி இப்பவே போலீஸுக்கு போவேன். ரெண்டு பேரும் மாட்டுவீங்க. ஆமா பாவம், ஒண்டிய கஷ்டப்படுறாப்ல, அவர் பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட், ரிமோட் அதுக்கு பங்கு தானே வேணும். நல்ல பாட்டு கேட்டு போடுவாங்க. பாட்டு கேக்குற மூட்ல எல்லாம் இல்லையா, நாங்க ரெண்டு பேரும் பாட்டு கேக்குற மூட்ல தான் இருக்கிறோம் இப்ப. ஆமா இவங்க பாட்டு எடுத்து ஒரு சாத்து சாத்து.
அடுத்து அரிச்ச அடிச்சடியில மூளை கலங்கி இப்ப நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு கேட்க போறோம் பாரு. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். அப்ப இவன் இவரை எங்கேயுமே நான் பார்க்கல. ஆயிரம் ஒரு காசு ஜாவு